அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே பெருமக்களே எல்லா பக்கமும் தேர்தல் வாக்குறுதிகள் பரவ கூடவே மக்கள் கிட்ட கொரோனாவும் சேர்ந்து பரவ அதனால அவுட் கோயிங் போகாம உட்கார்ந்த இடத்திலே தேர்தல் அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சோவை பாருங்க வாங்க சோ ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ராஜா தலைவரே தேர்தல் வந்தாச்சு ஆமா வேட்பாளர் லிஸ்ட் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு சின்னமும் ஒதுக்கியாச்சு ஒதுக்கியாச்சு அப்புறம் என்ன அப்புறம் என்ன கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் தானே அதுதானே எல்லாரும் சூடு பறக்க அனல் பறக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி கட்ட பிரச்சாரம் தான் ஓகே எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அட ஆமா தலைவரே இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்ப பாருங்க நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அப்ப கட்சிக்காரங்களுக்கு இருக்காதா அந்த ஸ்டைல்ல தான் அவங்க பண்ணுவாங்க அததான் ராஜா சொல்ல வந்தேன் ஓஹோ உலகநாயகன் இந்த தேர்தல எப்படியும் விஸ்வரூபம் எடுக்கணும்னு துடிக்கிறாரு அதனால அதனாலதான் அவர் பறந்து பறந்து போய் பிரச்சாரம் பண்றாரு ஓஹோ அவர் போற இடத்துக்கு எல்லாம் அவர் பார்க்க கூட்டமும் கூடுது சிட்டி பக்கம் கூடனா பரவாயில்லப்பா கிராம மக்கள் எல்லாம் படை எடுத்து வந்து பாக்குறாங்களா அடேங்க அப்பா அதுதான் மத்த கட்சிக்காரங்களுக்கு வைத்த கலக்குதான் அதான அதுக்கு தான் அவரே பாடி வச்சாரு கலக்க போவது யாரு நீதான் தலைவரே சாதாரண சினிமா நடிகர்னாவே கூட்டம் கூடுது ஆமா இவர் உலக நாயகன் வேற அதுவும் அரசியல்ல விஸ்வரூபம் எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்காரு இவருக்கு கூட்டம் கூடாதா என்ன கண்டிப்பா கூடும் இந்த ஏற்பாடு செய்யறவங்க பக்கா வந்தா பரவாயில்ல அங்கங்க இடிக்குதான் ஆமா தலைவரே சினிமால கூட ஒன் மோர் ரீடேக்லாம் எடுத்துக்கலாம் லைவ்ல ஒன் மோர் போக முடியுமா முடியாத அதோட அவர் பேசுற பேச்சும் சினிமால பேசுற மாதிரியே இருக்கான் அவரு சினிமால பேசுறதுதான் புரியுமே தலைவரே அப்ப அவர் அரசியல் பேசினா புரியாதுங்கிறியா தலைவரே நான் அப்படி சொல்ல வரலங்க அவர் வந்து பேசினா புரியாது அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க அப்படிதான் இல்லப்பா நீங்க இது புரியாதுன்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு புரிஞ்ச சினிமா டயலாகே உதாரணமா பேசுறாரு நானும் பார்த்தேன் பார்த்தேன் ஊழல் செஞ்சா எல்லாரையும் போட்டு தள்ளுவேன் லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு லஞ்சம் குடுக்கற நீ குத்துவேன் லஞ்சம் வாங்குற நீ குத்துவேன் அப்படின்னு இந்தியன் டயலாக பேசினவனே ஆடியன்ஸ் எல்லாம் அசந்து போய் அப்ளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே அப்ப சரி லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன் லஞ்சம் கொடுத்தாலும் குத்துவேன்னு சொல்லிட்டீங்களே இந்தியன் பட ஸ்டைல்ல ஆமா அப்ப டைரக்டா ஊழல ஒழிக்க போயிடலாமே ஓஹோ அப்ப ஏன் அரசியல் வராருன்னு கேக்குறீங்களா என்ன இந்த குசும்பு தானா வேணாங்கிறது ஏதோ பேச்சுக்கு சொன்னா அப்படியே சீரியஸா எடுத்துக்கிறது கடைசி அதிகாரிகள் நேர்மையா இருக்கிறது தவிர வேற வழி இல்லை பயப்படுவாங்க இப்ப காவல்துறை ஏவல் துறை ஆகிட்டதுனால அவங்களுக்கு பயம் இல்லை ஏன்னா அவரே சத்து கொடுத்தாங்க கொஞ்சம் பண்ணா என்ன கண்டுபிடிக்க போறாங்க கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிட்டு போகுதுன்னு ஊழல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் இது ஊழலை பத்தியே பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை அற்புதமான திட்டங்களை உங்களுக்கு மக்கள் நீதிமையில் தீர்த்து வைத்திருக்கு வேற அந்த கூட இருந்தாங்கல்ல மத்த கூட்டணி கட்சிக்காரங்க ஓஹோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏது இந்த சித்தி சித்தப்பாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதேதான் அவங்களும் களத்துல தானே இருக்காங்க களத்துலயா ஆமா களத்துல என்ன பண்றாங்க அவங்க மீன் பிடிப்பது எப்படின்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மீன் பிடிக்க கத்து போலாராம சொல்லு ராஜா ஏது நானா அட நீங்க வேற நான் சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்களே பாருங்க அத பாருங்க 2011ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 ஏக்கர் நிலம்னு சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்க எதுவும் செய்யல செல்போன் சொன்னாங்க 2016ல நாங்க தெளிவாக இந்த கூட்டணி அதாவது மக்களின் முதல் கூட்டணி வந்து தெளிவாக சொல்லி இருக்கோம் இலவசங்கள் வந்து எது தேவையோ மக்களுக்கு அது கொடுக்கணும் படிக்கணும்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம் அப்புறம் வைஃபை கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மனிதனுக்கு வந்து மீன் எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும் அதாவது தூண்டில் வாங்கி கொடுத்து மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கலாம் மீனே கையில பிடிச்சு கொடுத்தா அப்புறம் மனிதனோட முன்னேற்றத்துக்கு எந்த வழியும் வகுப்பாம நாங்க வந்து நடந்துகிட்டு இருப்போம் ஆக சித்தியும் களத்துல இறங்கிட்டாங்க தலைவரே இந்த சித்தி மேட்டர் இப்படி இருக்க இன்னொரு சித்தி களத்திலேயே இறங்கலனாலும் ஆனா தேர்தல் வட்டாரத்துல ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்காங்க தெரியுமா என்னது இது ராஜா நீ முன்ன மாதிரிலாம் இல்ல ரொம்ப பொடி வச்சு பேசுற சொல்லு இது கூட புரியலையா நம்ம புகழேந்தியாரு எதுக்கு முனையில எப்படி எடுத்து விட்டுருக்காருன்னு பாருங்களேன் நான் ஓபனா பேசுறேன் அவங்க வெளியில வந்தவங்க நல்லெண்ணத்தோட இந்த கட்சி ஆட்சி எல்லாம் நல்லபடியா இருந்துட்டு நான் உதவிக்கிறேன்னு சொல்லி ஒதுக்கிட்டேன்
அது அதிமுக தொண்டர்களுக்கு அவர் விடுத்த வேண்டுகோள், அவரோட இந்துவர்களுக்கு விடுத்த வேண்டுகோள். ஆனா சித்தி சித்தின்னு சொல்றது சித்திக்கு கத்தியா மாறி இன்றைய தினம் அவங்க பேச்சுக்கு கேட்க மாட்டேன்னு இவர் வேட்பாளரை போட்டு வீணா போறாருங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், இப்பதான் களை இறங்கி இருக்கோம், அண்ணனை எதிர்த்து நிற்கின்ற இந்த டிடிவி தினகரன் டெபாசிட் இழந்து போக போகிறார். இங்க உள்ள ஆர்கே நகர் வாக்காளர்கள் இங்க வருவார்கள், நூற்று கணக்கில் பிரச்சாரம் செய்வார்கள். தலைவரே, இவங்க எல்லாம் இருக்கட்டும், நம்ம மருத்துவர் ஐயா தேர்தல் களத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரா, அவருக்கு என்னப்பா பிள்ளையாரு அப்பா அம்மாவை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கின மாதிரி முன்னாடியே போய் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் சுத்தி வந்து ஏகப்பட்ட மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாருல்ல, அதெல்லாம் இப்ப கூவி கூவி வித்துட்டு இருக்காரு. ஓஹோ, எப்படி மாம்பழம் மட்டும் விக்கிறாரா இல்ல வெத்தலை பாக்க பூ பழம் எல்லாம் சேர்த்து விக்கிறாரா? என்ன ராஜா, சரக்குன்னு வந்துட்டு எல்லா சரக்கும் வித்தாதான்ப்பா லாபம். மருத்துவருக்கு தெரியாதா எது லாபம்னு? தடா பெரியசாமி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். பெரிய ஐயா பிரச்சாரம் இருக்கட்டும், சின்ன ஐயா பயங்கரமா பண்ணுவாரு, அவர் என்ன பண்றாரு? சின்ன ஐயாவும் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தலைவரே. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? திமுக கட்சிக்காரங்க தலைமை இருக்கு இல்லையா, அவங்க கட்சிக்காரங்க நம்புறது இல்ல, கார்பரேட் கம்பெனியை தான் நம்புறாங்க அப்படின்னு அவர் கொளுத்தி போடுற வெடி திமுக கட்சிக்காரங்க மத்தியில வெடிக்கதான் செய்யுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, உங்க கட்சியை உங்களால நிர்வாகம் செய்ய முடியல, நீங்க தமிழ்நாடு நிர்வாகம் செய்வீங்க. இளைஞர்களை எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, எங்க இருந்தோ பீகார் கூட்டிட்டு வந்த நீங்க நம்புறீங்களே, என்னையா நம்பி ராஜா. தலைவர், அது சின்னையா சொல்றாரு, இந்த தலைமையை பத்தி பேசுறாரு, அது வாரிசுங்களுக்குள்ள நடக்குது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், மெயின் பார்ட்டி ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பேசிக்கிறாங்க? தலைவரே, வழக்கம் போல ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தாக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப திமுக தலைவர் இருக்காருல, அவருக்கு உழைப்பும் இல்ல திறமையும் இல்ல, அப்புறம் எப்படி உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு கேக்குறாரு எடப்பாடியாரு. டெல்லியில திமுக பேரை கேட்டாலே அலறாங்கன்னு சொல்றாரு. திமுக மேல இருக்க கேஸ் எல்லாம் அவ்வளவு சத்தமாவா கேக்குது? சத்தமா கேக்குதோ மெதுவா கேக்குதோ எடப்பாடியார் காதல ஊந்துருக்குது. ஓஹோ, அத அவர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு. சொல்லட்டும் சொல்லட்டும், நானும் உழைச்சு வந்தது ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் எந்த உழைப்பும் இல்லாம பொறுப்புக்கு வரல. அவைய அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, அவைய அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா இருந்தாரு. அவருடைய செல்வாக்குல 89 ஸ்டாலின் எம்எல்ஏ, நானும் எம்எல்ஏ ஆனேன். நான் இதை சொன்ன உடனே காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி ஜால்ரா போடுறாரு அவருக்கு, அவரும் உழைச்சுதான் வந்தாங்க. எங்க போய் உழைச்ச? இன்னும் சொல்ல போனா இது கருணாநிதி அவர்கள் உடல் நலம் இல்லாம பேச முடியாம 2 வருஷம் இருந்தார். அந்த காலகட்டத்தில் கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக தலைவரை ஒப்படைக்கல, செயல் தலைவர் ஒப்படைச்சார். அவ அப்பாவே திரு ஸ்டாலினை நம்பல, திரு ஸ்டாலினை நம்பல, எப்படி நாட்டு மக்கள் நம்புவாங்க? எல்லாம் சரிதான், இப்ப தலைவர்கள் போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்கல்ல, இத தொண்டர்களும் பொதுமக்களும் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க? கரெக்ட், ஏன்னா மக்கள் எப்படி பாக்குறாங்க, கட்சிக்காரங்க தங்களோட கொள்கைகளை எப்படி விளக்குறாங்கன்னு சீரியஸா பாக்குறாங்க. ஓஹோ, அப்ப எப்படி சீரியஸா விளக்குறாங்கன்றத வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, தலைவரே
தலைவரே சொல்லுங்க ராஜா. ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இல்லாம தேர்தல் நடக்குமா? அதனாலதான் தேர்தலையே தேர்தல் திருவிழான்னு சொல்றோம். கரெக்ட் தான் ராஜா, அது இருந்தாதான் திருவிழா, தேர்தல் திருவிழா. மக்களுக்கு அது மட்டும்தான் இப்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது கிடைக்கட்டும், அதையே நம்ம கெடுக்கணும். ஏங்க நாமளா கெடுக்க பாக்குறோம்? கெடுக்கறதே இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு பண்ற அரசியல் தான். ராஜா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சா? ரிஷி வந்தியத்துல நடந்த சாதி மத கூட்டத்தை பத்தி தானே சொல்ல வர? அதேதான் தலைவரே. ஆனா ஒண்ணு, வர வர எனக்கு அறிவு வளர்ந்துகிட்டே போகுது. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஒண்ணுமே இல்ல ராஜா, உனக்கு அறிவு வளர்ந்த ஆபத்து தான். முதல்ல இந்த வீடியோவை பாத்துருவோம். பாத்துருவோம். நீங்கள் போய் உங்கள் கிராமத்திலே இருக்கின்ற மகளிர் குழுக்கள் மற்றும் சங்கங்கள் இவர்களுக்கு இந்த உணர்வை கொடுத்து எனக்கு எம்பிசி வாய்ப்புடு, நாம் எடுத்ததெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும். அதனை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். தலைவரே, நமக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டரை பார்ப்போம், அந்த டாக்டருக்கே உடம்பு சரியில்லைனா? ராஜா அரசியலுக்கு வந்தா உடம்பு சரியில்லாம போகும். உடம்பு வேணா சரியில்லாம போகலாம், மனசு ரொம்ப நல்லா இருக்கணுமே ராஜா. எப்படி இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிதான ஆகணும். ஆமா, இந்த பிரச்சாரத்தை பாருங்க. அமைச்சர் ஒரு பக்கம் உருக, அதை கேட்டு மக்கள் உருக. சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் பத்தாண்டு காலம் உழைச்சு 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 கஷ்டப்பட்டு இந்த கொரோனாவில கூட 7.5 கிலோ எடை குறைஞ்சு நிக்கிற விஜயபாஸ்கர் எவ்வளவு மனசு கஷ்டப்படுது, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. எனக்கும் சுகர் இருக்கு, எனக்கும் பிபி இருக்கு, எனக்கும் என் உடம்புல கோளாறு இருக்கு, எனக்கும் தலை சுத்தல் வருது, எனக்கும் மயக்கம் வருது. ஆனா மனசுக்குள்ள வெறி இருக்கு. எடுத்துக்கிட்ட பொறுப்புல வேலையை ஒழுங்கா செய்யணும். உங்களுக்காக உழைக்கிறதுக்குனே நான் பிறந்திருக்கிறேன், உழைக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறேன், வேலை பாக்குறதுக்கே பிறந்திருக்கிறேன். எல்லாம் பண்ண இறைவன் இயேசு என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக என்னை இயேசு ஆசீர்வதிப்பார்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேட்பாளர் உடம்பு சரியில்லைன்னு உருக, இன்னொரு வேட்பாளர் உற்சாகமா டான்ஸ் ஆடா. அங்க பாத்தீங்களா, ஏகப்பட்ட எமோஷன்ஸ், ஏகப்பட்ட என்டர்டெயின்மென்ட், களக்கட்டு தேர்தல் களம். ஆமா, I am very happy. Start music. அம்மா ராஜா. தலைவரே, இந்த கட்டிய காரணம் எங்க காணோம்? நீங்க விட்ட சவுண்ட்ல ஓரமா போய் நின்னு தான் இப்பதான் வராப்புல. வாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். கேப்போம். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கம். அறிவே சொல்லுங்க ராஜா, எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல்லாம்? அரசியல்வாதிலாம் கூட்டம் கூட்டமா வராங்க, கொடி புடிச்சுக்கிட்டே வராங்க, கூட்டம் கூட்டமா போயிடுறாங்க ராஜா. எதுக்கு வராங்க? எல்லாத்துக்கும் ஓட்டு, ஓட்டுக்காக வராங்க ராஜா, ஓட்டுக்காக வராங்க. நம்ம கிட்ட ஓட்டு இருக்கு, அதனால வராங்க. ஆமா, நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அறிவே என்ன ஞாபகம் வருது? அந்த காலத்தெல்லாம் ராஜா எப்படி வருவாரு தெரியுமா? சொல்லுங்க ராஜா. வலிமையில் வலிமையில் மிகுந்த தீரன் மகாதுரியோதனன், குளவிய அழகுமிக்க கொழுவிற்கு வருகின்றேனே. அடே காவலன், சொல்லுங்க. வந்த நபர் இன்னார் இனியார் என்று தெரிகிறதா? தெரியல ராஜா. இந்த அவனி 56 தேசத்தையும் ஆளக்கூடிய துறை துரியோதனன் என்று தெரிவிப்பார்கள். அடே காவலன், சொல்லுங்க. நாட்டிலே மாதம் மும்மாறி பொழிகிறதா? பொழுகிறது ராஜா, பொழுகிறது. ஆலயங்களிலே ஆறுகால பூஜை நடக்கின்றதா? நடக்கிறது ராஜா. பசுக்கள் பால் கறக்கின்றனவா? இதோ பெரிய ராஜா, பசு பால் கறக்கதான் கேக்குறாரு. கறக்குது ராஜா. அறிவே சொல்லுங்க ராஜா. நான் ஏன் பசு பால் கறக்குதுன்னு சொன்னேன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நாட்டுல மழை பெஞ்சா இயற்கை வளம் நல்லா இருக்கும். இயற்கை வளம் நல்லா இருந்தா இயற்கை வளத்தை சாப்பிடுற உயிரினமும் நல்லா இருக்கும். உயிரினம் நல்லா இருந்தா பால் பால் கறக்கும். ஒரு நாடு பலமா இருக்குதா? அந்த இதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். அறிவே சொல்லுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. கொடுக்க. இப்ப இருக்கிற தலைவர் வந்தா எப்படி வருவாரு?
எவ்வளவு வந்திருக்கு அந்த கடையில? அந்த கடையில் எவ்வளவு வந்திருக்குது? அந்த கடையில் எவ்வளவு வந்திருக்குது? ஆமா அறிவே, தலைவர் வந்து எந்த கடையை கேட்டாரு? உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் வருமானம் உள்ள கடையை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க தலைவர். ஓஹோ, அந்த கடை, அந்த கடை, அந்த கடையில தான் வருமானமே வருதுக்கு வருது. ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த மது கடைகளை கொஞ்சம் மூடுங்களேன் அப்படின்னு. அன்னைக்கு தலைவர், இன்னைக்கு தலைவர், ஆமா நாளைக்கு வர போற தலைவர், ஆமா அதுக்கப்புறம் வர போற தலைவர், ஆமா ஆமா, யாரு கிட்ட கேட்டாலும் கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுங்க. படிப்படியா குறைப்போம், படிப்படியா குறைப்போம், படிப்படியா குறைப்போம், படிப்படியா குறைப்போம், படிப்படியா குறைப்போம், படிப்படியா குறைப்போம். ஏன் படிப்படியா குறைக்கணும்? அதுலதான் படி இழக்கிறது இருக்குது. யாருக்கு? அரசுக்கு தான். அரசுக்கு மட்டும் தானா? பின்ன ஆலை அதிபருக்கு இல்லையா? ஆலை அதிபர் எந்த கட்சியில இருக்கிறாங்க? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அதனாலதான் ஐயா ஏன் மூடல அப்படின்னு கேட்டா, படிப்படியா படிப்படியா படிப்படியான்னு சொல்றாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவார். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவார். தலைவரே, இப்ப கட்டியக்காரன் சொல்றாருல, ஆனா மக்கள் இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. கட்டியக்காரனை வச்சு கரெக்டா பாட்டுலாம் பாடுறீங்க, ஆனா கரண்ட் ஜெனரேஷன்ல மீம் கிரியேட்டர்ஸ் அரசியல வச்சு ஏகப்பட்ட கண்டென்ட் குடுக்கறாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. அத பாக்கலாமா? பாக்கலாம். பெருமக்களே, நான் உங்களுடன் ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாஸ்டர், எவ்வளோ நேரம் மாஸ்டர்? ப்ரோக்ராம் இன்னும் முடியல. இங்கே இங்கே வந்துட்டீங்களா? நான் வந்துடுறேன், பசங்களாம் ரெடி. ஃபோனை தேங்க்யூ மாஸ்டர். ஓஸ் மாஸ்டர், ஃபோனை என்ன தலைவரே ஃபோன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணலாமா? ஆஜா, எனக்கு தெரியாமல் ஃபோன் பேசுறிய. எங்கே வேற கட்சிக்காவது ஏதாவது பிளானு? எங்க கட்சியில் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரா? நீங்கள் வேற வெளி வெளி வெளியில் இல்லை தலைவரே. கடைசி கட்ட பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்கு. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு திறமையை காட்டுறாங்க. கம்பு சுத்துறாங்க, கரகாட்டம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், தேர்தல் பிரச்சாரம் வித்தியாசமாக பண்ணணும்ல, பண்ணணும்ல, நாமளும் ஏதாவது பண்ணணும்ல. அதனால தான் கயிறு மேலே நடந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணலான்ட்டு கயிறு மேலே நடக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிட்ட பேசியிருந்தேன், அவர் கூப்பிட்டுருக்கு. அப்புறம் கிளாஸுக்கு போனோம். நீ கயிறு விட்டுரு, நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே பண்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ண. தலைவரே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மக்கள் வயிறெல்லாம் எரியத்தான் போகுது. அப்ப வேணா ட்ரை பண்ணிப்போம். இப்போதைக்கு கயிறு மேல தான் நடக்க போறேன். ஓ, கயிறு மேல இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? தலைவரே, இப்ப வந்து நம்ம எலெக்ஷன்ல பேசுறதுக்காக கயிறு மேல நடக்கிறோமா? தோத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே கயிறுல தொங்கிடுவேன். அவ்வளோ மானஸ்தனாப்பா நீ? நான் பெரிய மானஸ்தன் தெரியும்ல. மானஸ்தன் ஏன்பா அரசியலுக்கு வரணும்? இது எல்லார்ட்டையும் சொல்லுவீங்களா? தலைவரே, நீங்க 1000 பேசுங்க, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. எனக்கு சோவுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ சோவை முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.